வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பத்திரிகை நோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று 2022 மார்ச் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். முதலில் வீரகேசரி பத்திரிகை, இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஒரு மாத கால அவகாசம், தீர்வின்றில் அரசாங்கத்தை பதவி விலக்க நடவடிக்கை, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாடு எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதிக்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்குகின்றோம். குறித்த காலப்பகுதிக்குள் உரிய தீர்வுகள் முன்வைக்கப்படாவிட்டால் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை பதவி விலக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். நாளை செவ்வாய்க்கிழமை கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய ஆர்ப்பாட்டத்தை எந்த ஒரு முறையிலும் முடக்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம். அவ்வாறு முயற்சித்தால் அதனை விட கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று ஹரின் பெர்னாண்டோ எச்சரித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுதந்திரத்தின் பின்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படவில்லை. 3 ராஜபக்ஷ மூளைகளும் தோல்வியடைந்துள்ளன. இவர்களின் தோல்வியை நிரூபிப்பதற்காக நாளை செவ்வாய்க்கிழமை பகல் 2 கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவுள்ளோம். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு வழங்குவதற்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்குகின்றோம் என்ற செய்தியை ஜனாதிபதிக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. கொழும்பில் ஜனாதிபதி எங்கிருந்தாலும் அவர் இருக்குமிடத்திற்கு சென்று இதனை உரத்த குரலில் வலியுறுத்துவோம். நாடு எதிர்கொண்டுள்ள பாரதூரமான நிலைமையை இப்போதாவது புரிந்து கொண்டு தனது குடும்பத்திற்கு மாத்திரமே அனைத்து முடியும் என மமதையிலிருந்து வெளியே வருமாறு ராஜபக்சர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனில் ஒரு மாதத்தின் பின்னர் இதனை விட கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று எச்சரிக்கின்றோம். ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை பதவியில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், அரசாங்கத்தை பதவி விலக்க கோரி போராட்டங்கள், ஜேவிபி அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஊழல் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்த நிலைமைக்கு கொண்டு சென்றுள்ள ராஜபக்ஷ அரசாங்கம் உடன் பதவி விலக வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் ஒருபோதும் அந்த தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை. எனவே அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் விக்ரமசிங்கே 5 சந்தர்ப்பங்களில் பிரதமராக பதவி வைத்திருக்கின்றார். அவரால் நாட்டிற்கு என்ன பயன் கிடைத்துள்ளது? அவரது சர்வதேச தொடர்புகளால் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் பெற்றுக்கொண்ட உதவிகள் என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ள ஜேவிபி, பிரதமர் பதவியில் மாற்றங்களை கொண்டு வருவதால் நாட்டின் தற்போதைய நிலைமையில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறப் போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் பொதுச் செயலாளர் சில்வா மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கு ஆகியோர் மேற்கண்டவாறு தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில், விமல் உதயவுடன் மேலும் நெருக்கமாக செயற்படுகின்றோம். சுதந்திர கட்சி பொதுச் செயலர் கூறுகிறார், சர்வகட்சி யோசனையை நாமே முன்வைத்தோம் என்கிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கைவிடவில்லை. மாறாக முன்னரை விட அவர்களுடன் மிக நெருங்கி பணியாற்றுகின்றோம் என்று சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். பதவி நீக்கப்பட்டுள்ள விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில் ஆகியோரை சுதந்திர கட்சி கைவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை தொடர்பில் பதில் அளிக்கையிலேயே தியாசிரி ஜெயசேகர இதனை குறிப்பிட்டார். அவர் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 11 அரசியல் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு பரந்துபட்ட விரிவுபட்ட கூட்டணியை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது. பலமான கூட்டணியை அமைப்பது மட்டுமன்றி கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் எவ்வாறு நாட்டை கொண்டு செல்வது என்பது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கின்றோம். அதிகாரம் கிடைத்துவிட்டால் மட்டும் போதாது,
மாறாக நாட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது யோசனைக்கு அமையவே ஜனாதிபதி தலைமையகத்தில் 23rd சர்வகட்சி மாநாடு நடத்தப்படுகின்றது. அந்த சர்வகட்சி மாநாட்டில் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வாக எமது யோசனைகளை நாங்கள் முன்வைப்போம் என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணம் அதிகரிப்பு, பாடசாலை வேன் கட்டணம் 35% 50% அதிகரிப்பு, கொள்கலன் வாகன கட்டணம் 60% உயர்கிறது என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. ரூபாவுக்கு எதிரான டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பஸ் சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டண திருத்தங்கள் இன்று திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். அதன்படி புதிய குறைஞ்சபட்ச பஸ் கட்டணம் 19 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் ஏனைய கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவை அனுமதி பெற்ற பின்னர் போக்குவரத்து அமைச்சினால் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொள்கலன் வாகன போக்குவரத்து கட்டணத்தை 60% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. துறைமுக சேவை ஒன்றிணைந்த சங்கங்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னே அத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன் உள்ளிட்ட சகல போக்குவரத்து கட்டணத்தையும் 60% அதிகரிப்பதற்கு இதன் போது தீர்மானிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் ராஜதந்திர மிரட்டலை நாடுகிறது புதுடில்லி என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. தலைநகர் கொழும்பில் ஒரு கேந்திரோபாய துறைமுக முனைய திட்டத்தை பெற்றுக்கொண்ட 6 மாதங்களுக்கு பிறகு வடக்கு மாகாணத்தில் 2 பெரிய மின் திட்டங்களுக்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவின் அதானி குழுமம் கையெழுத்திட்டுள்ள நிலையில் புதுடில்லி ராஜதந்திர மிரட்டலை நாடுவதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் ஆங்கில பத்திரிகை ஒன்று கூறுகிறது. இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் உள்ளதால் பல்வேறு வட்டாரங்களிலிருந்து உதவிகளை பெறுவதற்கு அரசாங்கத்தை தூண்டுகிறது. இந்தியா இந்த வருடம் இதுவரை 1.4 பில்லியன் டாலர் உதவியை நீடித்துள்ளது. மேலும் 1 பில்லியன் டாலர் உதவியை உறுதிப்படுத்துவதற்காக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ 3 மாதங்களில் 2வது விஜயத்தை நாளை செவ்வாய்க்கிழமை புதுடில்லிக்கு மேற்கொள்ள உள்ளார். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை அடுத்த வாரம் இந்தியாவிற்கு வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கின்றோம். அவரது வருகை இந்திய இலங்கை பொருளாதார பங்குடமையை மேலும் வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் சனிக்கிழமையன்று ஒரு ட்வீட்டில் தெரிவித்திருந்தது. இதேவேளை இந்தியாவின் உதவி இலங்கையில் சிலரால் சந்தேகத்துடன் பார்க்கப்படுகின்றது. இந்த உணர்வை ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் தலையங்கத்தில் எதிரொலிக்கும் வகையில் இலங்கையர்கள் பாதிக்கப்படுவதால் இந்தியாவின் மூலோபாய கணக்கீடுகள் என்ற தலைப்பில் சண்டே டைம்ஸ் பத்திரிகை கொழும்பிற்கு வழங்கப்பட்ட அவசர நிதி உதவியை மூலோபாய திட்டங்கள் மற்றும் பல்வேறு கடல்சார் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இணைத்து சீனாவின் கடற்படை விஸ்தரிப்பை எதிர்கொண்டுள்ள ராஜதந்திர மிரட்டலை நாடியிருப்பதாக புதுடில்லி மீது குற்றம் சாட்டியுள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் நிதியமைச்சர் பசிலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, பிரதான எதிர்க்கட்சி ஆராய்வு என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பாராளுமன்றத்தில் விளக்கமளிக்க தவறியதால் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பில் கட்சிக்குள் ஏற்கனவே கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ள நிலையில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு நிதியமைச்சரின் செயற்பாடுகளே காரணம் என்பதால் அவர் மீதான நம்பிக்கை தகர்ந்துள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடி பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே பாராளுமன்றத்தில் விளக்கமளிக்க தவறியமை அவர் மீதான நம்பிக்கையை இல்லாது செய்துள்ளதாகவும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில்
வரிசைகள் முடிவுக்கு வர 7 மாதங்கள் தேவை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. உலகளவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தற்போதைய மக்களின் நீண்ட வரிசைகளை முடிவுக்கு கொண்டுவர குறைந்தது இன்னும் 7 மாதங்கள் ஆகும் என எரிசக்தி அமைச்சர் காமினி லோகிகே தெரிவித்தார். இது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காமினி லோகிகே மேலும் கூறுகையில், உலகளாவிய பொருளாதார நிலைமை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நாட்டிற்கு டாலர்களை கொண்டு வருவதற்கு தேங்காய்களை விற்க முடியாது. டாலர்களை கொண்டு வருவதில் உள்ள சிரமத்தின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளோம். எனவே சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதியை பலப்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். தற்போதைய வரிசை பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அரசாங்கத்திற்கு குறைந்தது 7 முதல் 8 மாதங்கள் ஆகும். நாட்டில் தற்போது எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தொடர்ச்சியாக அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வருடத்தில் ஆரம்பம் முதலே எரிவாயுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் தற்போது நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளது. தற்போது இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள எரிவாயு கப்பலை விடுவிக்காவிட்டால் நாட்டில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகை இதனுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மக்களின் மீது சுமையேற்றாது பஸ் கட்டணம் மறுசீரமைப்பு. அமைச்சரவை கூட்டத்தில் இன்று இறுதி தீர்மானம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பஸ் கட்டணம் மறுசீரமைப்பு குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராய்ந்த பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலைகள் மற்றும் ஏனைய உதிரி பாகங்கள் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு பஸ் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் கட்டணங்களை அதிகரிக்குமாறு பஸ் சங்கங்கள் அரசாங்கத்தை கோரியுள்ளன. இது தொடர்பில் அமைச்சரும் பஸ் உரிமையாளர்களுக்கும் இடையில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தனியார் பஸ் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவும் தேசிய கொள்கைக்கு அமைவாகவும் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு ஏற்ப பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை இன்று அமைச்சரவையில் முன்வைக்க இதன் போது உடன்பாடு காணப்பட்டது. இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையில், 118 நீதவான்களுக்கு இடம் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நீதிபதிகள் மற்றும் நீதிவான்கள் உட்பட 118 நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய நீதி சேவை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. வருடாந்த இடமாற்ற நடைமுறையின் கீழ் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இந்த ஆண்டு April 4 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட உள்ளன. இடமாற்றங்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் 18 முன்னர் மேற்கொள்ளுமாறு நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வருடம் வருடாந்திரம் இடமாற்றத்தின் கீழ் கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உட்பட நாடளாவிய ரீதியில் உள்ள பல முக்கிய நீதிமன்ற நீதிவான்கள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இது தவிர 27 பயிற்சி பெற்ற நீதித்துறை அதிகாரிகள், புதிதாக நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. என்றவாறு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவையே இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நாட்டினுடைய காலநிலை பற்றிய தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சால்ஹீன் அவர்களுடன். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களிலும், அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான
கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையானே, அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையானே கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டினின்றைய காலநிலை பற்றிய தகவலை எமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்ட நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.